ஸ்ரீலங்காவுக்கு எதிராக நடக்க போற டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல இருந்து ரெண்டு முக்கியமான இந்தியன் பிளேயர்ஸ் ரூல் அவுட் ஆயிருக்காங்க. ஒருத்தவர் சூரியகுமார் யாதவ், இன்னொருத்தவர் தீபக் சாஹர். ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வராங்க. மூணு டி ட்வெண்ட்டி ரெண்டு டெஸ்ட் மேட்ச்ல விளையாடுறாங்க. நாளையில இருந்து டி ட்வெண்ட்டி சீரீஸ் ஆரம்பிக்க போகுது. பிப்ரவரி 24, 26, 27 தேதின்னு மூணு டி ட்வெண்ட்டி மேட்சஸ் நடக்க போகுது. இந்த டி ட்வெண்ட்டி ஸ்குவாட்ல தீபக் சாஹர், சூரியகுமார் மாதிரியான முக்கியமான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இப்படி இருக்க இந்த ரெண்டு பேருக்குமே இப்ப காயம் காரணமா ரூல் அவுட் ஆயிருக்காங்க. தீபக் சாஹரை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் அப்போ அவருக்கு காயம் ஏற்பட்டுச்சு. இதே காயத்தோட அவர் விளையாடினா கண்டிப்பா ஐபிஎல் விளையாட முடியாது. அதன் காரணமா அவர் ரூல் அவுட் ஆயிட்டாரு. இனிமே தீபக் சாஹரை சிஎஸ்கேவுக்காக ஐபிஎல் 2021 தான் பார்க்க முடியும். தீபக் சாஹரை சிஎஸ்கே 14 கோடி ரூபாய் கொடுத்து ஏழத்துல எடுத்திருக்காங்க. நடந்து முடிஞ்ச வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல கூட தீபக் சாஹர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஒரு பவுலரா மட்டும் இல்லாம பேட்டரா ஆல்ரவுண்டரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. தீபக் சாஹர் ஒரு பக்கம் ரூல் அவுட் ஆக, இன்னொரு பக்கம் முக்கியமான மிடில் ஆர்டர் பேட்டரான சூரியகுமாரும் ரூல் அவுட் ஆயிட்டாரு. சூரியகுமாரோட கையில ஹேர்லைன் பிராக்சர் ஆயிடுச்சு. அதனால அவர் ஃபிட்டா இல்லாத காரணத்தால அவரால் விளையாட முடியாது. வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்ல ஃபீல்டிங் செய்யும் போது அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. தீபக் சாஹர் மாதிரி இவருக்கும் காயம் ஆயிடுச்சு. ஸோ இவரும் இதே காயத்தோட விளையாடுனா அது ப்ராப்ளம் ஆகும். அதனால இவரு ரூல் அவுட் ஆயிட்டாரு. இந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல சூரியகுமாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா இவருக்கு தான் பிளேயர் ஆஃப் தி சீரீஸே கொடுக்கப்பட்டுச்சு. மூணு கேம்ஸ்லயும் சேர்த்து 107 ரன்ஸ் அடிச்சாரு. இவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டே 141. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல விராட் கோலிக்கு ரிஷப் பண்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும்போது சூரியகுமார் தான் இந்தியாவுடைய பேட்டிங் லைனுக்கு கீ பிளேயரா இருந்தாரு. இப்போ இவரு மிஸ் ஆக போறாரு. ஸோ சூரியகுமாருக்கு ஹேர்லைன் பிராக்சர், தீபக் சாஹருக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரின்னு ரெண்டு பேருமே இப்போ ரூல் அவுட் ஆயிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் லக்னோவில் நடக்க போகுது. மொத்த இந்தியன் டீமும் அங்கே வந்துட்டாங்க. இப்போ தீபக் சாஹர் மற்றும் சூரியகுமார் ரெண்டு பேருக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அறிவிக்கப்படல. ஏன்னா இந்தியாவுடைய பவுலிங் அட்டாக் செம ஸ்ட்ராங்காக இருக்கு. பும்ரா ரிட்டர்ன் ஆயிருக்காரு. அவர் தான் இந்தியாவுடைய வைஸ் கேப்டனாக இருக்க போறாரு. இதை தாண்டி புவனேஸ்வர் குமார், முகமது சிராஜ், அவேஷ் கான், ஹர்ஷல் பட்டேல்லாம் இந்த ஸ்குவாட்ல இருக்காங்க. எப்படி இருந்தாலும் பயோபபுள் புரோட்டோகால்ஸ் காரணமா இந்த கட்டத்தில் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அறிவிக்கிறது சாத்தியமில்லை. இந்தியாவுடைய டி ட்வெண்ட்டி ஸ்குவாட்ல இப்போ யாரே இருக்கான்னு பார்த்துடலாம். ரோஹித் சர்மா, ருத்ராஜ் கேக்வாட், ஸ்ரேயாஸ், வெங்கடேஷ், தீபக் ஹூடா, ரவீந்திர ஜடேஜா, இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன், ஜஸ்பிரித் பும்ரா, புவனேஸ்வர் குமார், ஹர்ஷல் பட்டேல், முகமது சிராஜ், சாஹல், ரவி பிஷ்னாய், குல்தீப் யாதவ் மற்றும் அவேஷ்கான் இருக்காங்க. இப்போ முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச்ல இதே ஸ்குவாடை வச்சு அவங்க சமாளிச்சுவாங்க. ஒருவேளை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா செகண்ட் மற்றும் தேர்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச்ல அவங்க ஸ்குவாட்ல சேர்க்கப்படலாம். ஏன்னா முதல் டி ட்வெண்ட்டி லக்னோவில் நடக்க போகுது. ஆனால் தரம்சாலாவில் ரெண்டாவது மற்றும் மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் நடக்கும். ஸோ இந்த பயோபபிள் புரோட்டோகால்ஸ் காரணமாக பிசிசிஐ என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த டி ட்வெண்ட்டி ஸ்குவாட் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தீபக் சாஹர் மற்றும் சூரியகுமாரோட இடத்துக்கு யார் பிளேயிங் லெவனில் வரலாம்? இந்தியாவுடைய டி ட்வெண்ட்டி பிளேயிங் லெவன் எப்படி இருக்கணும்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.